பொதுவாக தமிழ் சினிமா பொறுத்தவரை ஒரு சில நடிகைகள் பார்த்துட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பல ஹிட் படங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்க பல படங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் காணாமல் போயிடுவாங்க. அதாவது சினிமாவை விட்டு விலகியோ இல்லை சினிமாவை விட்டு தூரமாக போயோ இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டு பண்ணியோ அவங்க இருந்துட்டு இருந்திருப்பாங்க. சினிமா கோலிவுட் வட்டாரத்தில் அவங்களுடைய முகம் தெரியாமையே போயிடும். அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா 90s 80s நடித்து அதுக்கப்புறம் பல ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்ச நடிகைகள் இப்போது சின்ன திரையில் இடம் பிடிச்சிட்டு நடிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரசிகர்கள் தன்னை மறக்கக்கூடாது, தான் சாகிற வரைக்கும் ரசிகர்கள் யாரும் மறக்கக்கூடாது. அதனாலே சின்ன சின்ன சீரியல்களையும் அதுக்கப்புறம் குறும்படம் இந்த மாதிரியான நடிப்புகளை நடிகர் நடிகைகள் அவங்க வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நடிகை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். நடிகை சத்யபிரியா பார்த்துட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் 80s ரொம்ப கலக்கிட்டு இருந்த ஒரு நடிகை அப்படின்னே சொல்ல முடியும். நடிகை சத்யபிரியாவுக்கு இப்போது 67 ஆகுதுங்க. சென்னையை பிறப்பிடமாக வச்ச இவங்க சீரியல்களையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ஆரம்ப காலகட்ட கரியர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாடகம், அதுக்கப்புறம் திரைப்படங்கள் அப்படின்னே சொல்ல முடியும். நடிகை சத்யபிரியா இதுவரைக்கும் 350 மேலே படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே நடிகை சத்யபிரியா கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. நடிகை சத்யபிரியா அவங்க முதல்ல ஹீரோயினாக நடிக்க ஆசைப்பட்ட படம் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் முகமே வருக அப்படின்னு ஒரு படத்தில் தான் இவங்க முத முறையாக ஹீரோயினாக நடித்தாங்க. இந்த படத்தில் விஜயகுமார் தான் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். இந்த படம் 1975 வெளியாச்சுங்க. அதுக்கப்புறம் நடிகை சத்யபிரியா பல படங்கள் பண்ணிட்டு இருந்த நிலையில் சின்ன கவுண்டர், அதுக்கப்புறம் சொல்ல மறந்த கதை, இந்த ரெண்டு படம் தான் நடிகை சத்யபிரியாவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியும். ஆமாங்க, இந்த படத்தில் நடிகை சத்யபிரியாவுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியுங்க. அத்தொடர்ந்து கிட்டத்தட்ட 300-350 படங்களுக்கு மேலே நடிகை சத்யபிரியா நடிச்சிருக்கிறாங்க. நடிகை சத்யபிரியா அவங்களுக்கு இப்போது 2 வாரிசுகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நடிகை சத்யபிரியா தமிழ் படங்களில் மட்டும்தான் நடித்தாங்களா அப்படின்னு சொல்லிட முடியாது. கன்னடம், மலையாளம் அப்படின்னு அதர மொழிகள்லையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. நடிகையை மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் அதுக்கப்புறம் சீரியல்களில் கவனம் செலுத்திட்டும் இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சன் டிவியில் ஒளிபரப்பான ஒரு சில சீரியல்கள், அதுக்கப்புறம் ஜெயா டிவி, ஸ்டார் விஜய், ஜீ தமிழ், கலைஞர் டிவி இந்த மாதிரியான அதர நிகழ் சேனல்கள்லையும் நடிகை சத்யபிரியா சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போது நடிகை சத்யபிரியா பார்த்துட்டிங்கன்னா நீதானயந்தன் பொன் வசந்தம் அப்படிங்கிற சீரியலில் நடிகை சத்யபிரியா அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ரசிகர்கள் யாரும் மறக்கக்கூடாது, இப்போதைக்கு என்னை யாரும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரைப்படங்களை நடிக்கிறது மட்டும் இல்லாமல் நடிகை சத்யபிரியா சீரியல்களையும் இப்போ அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை சத்யபிரியா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட நடிச்சிட்டு இருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருசாக எங்கேயும் வெளியே போகாத நடிகை சத்யபிரியா அப்பப்போ ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் இல்லை அவார்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் அவங்க போயிட்டு வருவாங்களாமா? அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.